ஹை டியூட்ஸ், இந்த வீடியோவில் MIUI 12 அப்டேட் ட்ராக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போக்கோ எஃப்1க்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை வந்து வந்த உடனே வந்துட்டு ரோல் பேக் பண்ணிட்டாங்க. அதாவது அப்டேட் கொடுத்தோடனே அந்த அப்டேட் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா 12.0.3.0, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 GB டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் ஒரு அப்டேட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோல் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா 838 MB வரும் மொத்தம். ஸோ இதோட ஓடிஏ லிங்க், இதோட டவுன்லோட் பண்ணுற ஃபுல் ரெக்கவரி லிங்க் எல்லாமே நான் போட்டு நாளைக்கு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹைலைட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே சிஸ்டம், அதாவது செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் விஷுவல்ஸ், அதாவது அனிமேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனப், சீக்கிளிங்கில் யூஸ் பண்ணுறோம் அதோட இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. டார்க் மோடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் லாக் வந்து விட்டுருக்காங்க. இதோட அப்டேட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே பண்ணிடுங்க, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி அப்டேட் வரும். ஸோ வந்த உடனே பண்ணிடுங்க, இல்லைனா நான் லிங்க் தரேன், அதுலேருந்து எப்படி மேனுவலாக பண்ணுறது நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் ரெட்மி நோட் 8 ப்ரோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்ட்ராய்டு 11 வந்துட்டு இனிஷியல் பில்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ண உடனே எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வந்துருக்கு. என்னென்னா பூட் லூப் ஆயிருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி, அதாவது இன்ஸ்டால் பண்ண உடனே பூட் லூப் போகிறவும் இது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்றைக்கி தான் வந்துச்சு, வந்த உடனே ஒரு 2 hours கூட இருக்காது, அது முடி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 21.1.11 இந்த பீட்டாவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதை சரி பண்ணி அடுத்த வெர்ஷனில் தான் இதை விடுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யாரும் வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து பூட் லூப் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு கொண்டு போகணும், இல்லைனா வந்துட்டு அன்லாக் பண்ணி நிறைய மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ அடுத்ததாக ரெட்மி நோட் 8க்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபிக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெட்மி நோட் 8க்கு வெர்ஷன் பார்த்திங்கன்னா 12.0.3.0. அப்புறம் ரெட்மி நோட் 9, அதாவது சாரி ரெட்மி நைன்னா ரெட்மி ப்ரைம் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 608 MB வருது, 12.0.1.0. ஸோ ரெட்மி 9 ப்ரைம் இந்தியாவுக்கு வந்துட்டு இனிஷியல் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த பீட்டா வெர்ஷன் 21.1.11, இதில் வந்துட்டு என்னென்ன வெர்ஷன்ஸ் வருது. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 அப்டேட்டு, 10 அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ வந்திருக்கிற அப்டேட்ஸு. ஸோ அடுத்ததான் எந்த அப்டேட் வந்தாலும் உடனே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.